வெல்கம் வெல்கம் டு கிரிக்கெட்டின் கிரேசி ஹடல் சேனல். திஸ் இஸ் உதய். இந்தியா வெர்சஸ் ஆஸ்திரேலியா சீரீஸ்க்கு இந்த ஐபிஎல் முடிஞ்சோன்னா விளையாட போகிறாங்க. அதுக்கு வந்து இந்தியா ஸ்குவாடை வந்து கொஞ்ச நாள் முன்னாடி அனௌன்ஸ் பண்ணாங்க. அதில் வந்து யங்ஸ்டர்ஸ்க்கு நிறைய பேருக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க. முக்கியமாக சொல்லணும்னா ஐபிஎல்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ண யங்ஸ்டர்ஸ்க்கு நிறைய பேருக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க. ஆனால் ஒரு பிளேயருக்கு வாய்ப்பு கொடுக்கல. ரொம்ப வருஷமாக ஐபிஎல்ல நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கிறாரு. அவர் தான் சூரியகுமார் யாதவ். அவருக்கு வந்து இன்னும் இந்தியா டீமில் வாய்ப்பே கிடைக்கல. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஐபிஎல் கப்பை எல்லாரும் பார்த்துருப்பீங்க. அதில் வந்து ஒரு வார்த்தை எழுதியிருக்கும். அது வந்து இங்கிலீஷில் என்னென்னா வேர் த யங்ஸ்டர்ஸ் கெட் ஆப்பர்ச்சுனிட்டி. அதை வந்து அப்படியே சான்ஸ்கிரிட்டில் அந்த கப்பில் எழுதியிருப்பாங்க. ஆனால் இன்னும் அந்த ஒரு முக்கியமான டிசர்விங் பர்சனான சூரியகுமார் யாதவுக்கு இன்னும் இந்தியா டீமில் வாய்ப்பு கொடுக்கல. இந்தியா டீமில் எதுக்கு இவருக்கு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா 2018 இன்ன வரையும் மோஸ்ட் ரன்ஸ் இன் ஐபிஎல் பை அன்கட் பிளேயர்ஸ்னால் இவர் தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செகண்ட் மோஸ்ட் ரன்ஸ் ஃபார் மும்பை இந்தியன்ஸ் 2019. இப்போ பார்த்தீங்கன்னா 2018 வந்து மோஸ்ட் ரன்ஸ் ஃபார் மும்பை இந்தியன்ஸ், மும்பை இந்தியன்ஸுக்கு அதிக ரன் அடித்தார். அது மட்டும் இல்லாமல் இன்னொன்று பார்க்கணுன்னா 2018 500+ ரன் அடித்தார், 2019 400+ ரன் அடித்தார், இந்த வருஷம் 2020 பார்த்தீங்கன்னா 350+ ரன் அடிச்சிருக்கிறாரு. ஆனால் இன்னும் மேட்சஸ் முடியலை, இன்னும் அடிப்பார். அது மட்டும் இல்லாமல் கடைசியாக விளையாண்ட மேட்சில் கூட ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரு. 79 ரன் அடித்தார் 43 பாலுக்கு, 10 for 3 sixes. இது வந்து கடைசி அடித்தது மட்டும் இல்லாமல் நிறைய மேட்சஸ் இப்படி அடித்து கொடுத்து மும்பை இந்தியன்ஸுக்கு நல்ல சப்போர்ட்டாகவும் இருந்தார். இந்த தடவை நல்ல ஃபினிஷும் பண்ணி கொடுத்தாரு சூரியகுமார் யாதவ். அது மட்டும் இல்லாமல் இந்தியா ஸ்குவாடில் இவரோட பேர் இல்லாததை கேட்டு இவருக்கு ரொம்பவே டிசப்பாயின்மெண்ட்டாக இருந்திருக்கும். அது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறம் இந்தியா ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த மேட்சில் வந்து 79 ரன் அடித்ததை வச்சு அடுத்த நாள் ஃபுல்லாக நிறைய மீம்ஸ் அவரை பற்றி தான் போயிட்டு இருந்துச்சு. இவருக்கு எதுக்கு வாய்ப்பு கொடுக்கல அப்படின்னு நிறையவே போயிட்டு இருந்துச்சு. நிறைய பெரிய பிளேயர்ஸ்லாம் அவர்கிட்ட சொல்லியிருந்தது பார்த்துட்டு இருந்தோம். அதை யாரெல்லாங்கிறதையும் இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹர்பஜன் சிங் இவரை பற்றி சொல்லியிருக்காரு. கிளாஸ் இன்னிங் அப்படின்னு சொல்லியிருந்தார். 8 இன்னொரு தடவையும் அடிச்சிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் ஹோப் செலக்டர்ஸ் ஆர் வாட்சிங் ஹிம் பிளே. அவர் விளையாண்டதை கண்டிப்பாக அந்த செலக்டர்ஸ் பார்த்துருப்பாங்க. இன்னொரு தடவை இன்னொரு அடுத்த சீரீஸுக்கு கண்டிப்பாக செலக்டர்ஸ் சூரியகுமார் யாதவுக்கு வாய்ப்பு கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கைரன் பொலாடு, அவரும் சொல்லியிருந்தார் வந்து சூரியகுமார் யாதவ் வந்து டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்கிறாரு, இந்தியாவுக்கு செலக்ட் ஆகாததை நினச்சி. ஆனால் கண்டிப்பாக செலக்ட் ஆவார், அந்த வேல தான் இப்போ போயிட்டுருக்கிறாரு அப்படின்னு சொல்லியிருந்தார் கைரன் பொலாடு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆகாஷ் சோப்ரா, இந்தியா வெர்சஸ் ஆஸ்திரேலியா சீரீஸில் கண்டிப்பாக சூரியகுமார் யாதவ் வந்து பேர்க்கணும், செலக்ட் ஆயிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு ஆகாஷ் சோப்ரா. அதுக்கப்புறம் சாம் பில்லிங்ஸ் வந்து சூரியகுமார் யாதவ் பார்த்து அண்டர் ரேட்டட் அப்படின்னு ஒரு பிளேயர் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சச்சின் டெண்டுல்கரையும் இவரை பற்றி சொல்லியிருந்தாரு, ஃபேண்டாஸ்டிக் இன்னிங்ஸ் பை சூரியகுமார் யாதவ், காம் அண்ட் கம்போஸ்ட் அஸ் எவர் அப்படின்னு சொல்லியிருந்தாரு, இம்பார்ட்டன்ட் வின் ஃபார் மும்பை இந்தியன்ஸ் அப்படின்னு சச்சின் டெண்டுல்கர் வந்து சூரியகுமார் யாதவை பற்றி சொல்லியிருந்தாரு. அது மட்டும் இல்லாமல் இது எல்லாத்துக்கும் முன்னாடி சூரியகுமார் யாதவோட அப்பா அவர் வந்து வந்து டெய்லியும் இந்தியா விசஸ் ஏதாவது மேட்சஸ் நடக்கும்போது இந்தியா ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணும்போது எப்பவும் நியூஸ் பேப்பரை பார்ப்பாராம். எப்பாவது சூரியகுமார் யாதவ் டீமில் செலக்ட் ஆகிறாரா அப்படின்னு பார்த்துட்டு பார்த்துட்டு எப்போவுமே செலக்ட் ஆகாததுனால டிசப்பாயின்மெண்ட்லேயே அவங்க அப்பா இருப்பார் அப்படின்னு வந்து சூரியகுமார் யாதவ் சொல்லியிருந்தார். இந்த தடவையும் அதே தான் நடந்திருக்கு. மும்பை இந்தியன்ஸ்க்காக சூரியகுமார் யாதவ் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணிட்டுருக்கிறாரு. அதனால் அடுத்த சீரீஸ் இனிமேல் வர்ற சீரீஸ் எதுலையாவது இந்தியாவில் கண்டிப்பாக செலக்டர்ஸ் அவரை எடுப்பாங்கன்னு அப்படின்னு நம்பிட்டு அடுத்த வீடியோவில் சந்திப்போம் இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா கொஞ்சம் மோட்டிவாக இருக்கும். இதே மாதிரி கிரிக்கெட் கண்டென்ட் நிறையவே போடுறதுக்கு கொஞ்சம் மோட்டிவாக இருக்கும். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப், நண்பா, பாய்.